வணக்கம். நம்ம ரகசிய சங்கதி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போஸ்ட் பண்ணிருங்க. உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். நெற்றியிலே நீரணிந்து நெறியாக உனை நினைத்து பற்றினேன் உள்ள மதில் உன்னடி முருகா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமும் இல்லை ஓம் முருகா. இளவை நிற்காலத்தின் பிற்பகுதி அப்படின்னு சொல்லப்படுவதால் வைகாசி மாதத்தை வசந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசந்த காலமான வைகாசி விசாக தினத்தில் கோயிலில் வசந்த உற்சவ விழாக்கள் எல்லாமே நடத்தப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. விசாக நட்சத்திர ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால்தான் அவருக்கு விசாகன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. வி என்றால் பறவை, சாகன் என்றால் பயணம் அப்படின்னு பொருள்படுது. மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் தான் எம்பெருமான் முருகப்பெருமான். ஆறுமுகன் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வளரக்கூடிய வைகாசி விசாக நட்சத்திரம் ஆகும். இந்த அற்புத வைகாசி விசாக தினத்தில் ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளை யமதர்மராஜனின் அவதார தினமாகவும் இது கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் இந்த தினத்தில் நாம் விரதமிருந்து வழிபாடு செய்தால் முருகனின் அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த விசேஷ தினத்தில் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுவது ரொம்பவே சிறப்பான விழாவாக இருக்கும். அந்த நாளில் இறைவனுக்கு சிறுபருப்பு பாயசம், அப்பம், நீர்மோர் இது எல்லாமே நெய்வேத்தியமாகவும் படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை அதில் இடுகின்றனர். முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோச்சனம் பெற்ற பாரசமுனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது விசேஷமான ஒன்று. மகாபாரதத்தின் வில் வித்தகனான அர்ஜுனன் சிவனிடமிருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாளும் இந்த வைகாசி விசாக நாள். வரும் ஜூன் 12ஆம் தேதி வருகிறது வைகாச விசாகம். பன்னிரு ஆழ்வார்களில் முக்கியமாக நம்மாழ்வார் பிறந்த தினமும் இன்றுதான். அதாவது வைகாசி விசாக நாளன்று ஜூன் 12ஆம் தேதி வைகாச விசாக சுப தினத்தில்தான் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திரு நடனம் ஆடிய அற்புதமான நாளும் கூட. தஞ்சை பெரிய கோயிலில் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் உள்ளது. அதில் பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றுபவர்களுக்கு வருடந்தோறும் வைகாசி விசாக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் ஆணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் இருக்கவும் இருக்கிறது. ராமலிங்க அடிகளார் தன்னுடைய சபையை வடலூரில் நிறுவிய தினமும் இந்த வைகாசி விசாக நன்னாள்தான். இந்த சிறப்பான நாளில் பெரும்பாலான கோயில்களில் மகா உற்சவம் இன்றும் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. வால்மீகி ராமாயணத்தில் ராம லக்ஷ்மணருக்கு முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கும். அதனை கேட்பவர்களுக்கு அவர்களின் பாவம் நீக்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் இந்த நிகழ்வை குமார சம்பவம் அப்படின்னும் வால்மீகி குறிப்பிட்டிருக்கிறார். இதை தழுவியே வடமொழி கவிஞர்கள் குறிப்பாக காளிதாசர் முருகப்பெருமானின் அவதாரம் குறித்து அவரின் நூலான குமார சம்பவம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த வைகாசி விசாக தினத்தில் நாமும் பரிபூர்வமாக நம்பிக்கையோடு விரதமிருந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கினால் ஞானமும் எல்லா வகை செல்வமும் கிடைத்து வளமாகவும் நலமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று முருகப்பெருமானை நினைத்து எப்படி விரதம் இருக்க வேண்டும், என்னென்ன நைவேத்தியங்கள் வைக்க வேண்டும்,
எப்படி விரதமிருந்து முருகப்பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நம்ம ரகசிய சங்கதி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.